ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பக்கத்தில் ஒரு பெல்லைக்கான் இருக்கும் அதை கிளிக் பண்ணுங்கள் ஆல் ஒரு ஆப்ஷன் இருக்கும் அதை செலக்ட் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஹே ஃப்ரெண்ட்ஸ் அஸ்லாம் வரைக்கும் வெல்கம் டு பிஸ்மில்லா சமையல்ஸ் இன்றைக்கி நம்ம பிஸ்மில்லா சமையல்ஸில் ரொம்ப ஒரு ஹெல்த்தியான ரெசிபி தான் பார்க்க போகிறோம் சிறுதானிய குருணையில் பொங்கல் செய்ய போகிறோம் வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் நான் இன்றைக்கி சிறுதானிய குருணை எடுத்திருக்கேன் நீங்கள் எல்லாம் சூப்பர் மார்க்கெட்லேயும் பார்த்தீங்க அப்படின்னா சிறுதானிய வகைகள் அப்படின்னு சொல்லி கேட்டாலே அவங்களே எடுத்து கொடுப்பாங்க உங்களுக்கு தேவையான நீங்கள் பொருளை நீங்கள் வாங்கிக்கலாம் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கேழ்வரகு கம்பு குதிரைவாளி அரிசி இந்த மாதிரி நிறைய சொல்லிகிட்டே போகலாம் சிறுதானிய வகைகள் நம்ம இப்போ இருக்கிற காலகட்டத்துக்கு பார்த்திங்கன்னா எதுவுமே பார்த்திங்கன்னா ஹெல்தியான ஒரு காய்கறியும் சரி ஃப்ரூட்ஸும் சரி எதுவுமே ஒரு ஹெல்தியான ஒரு கிடைக்கல நமக்கு நம்ம தான் ஆர்கானிக் பக்கமாக தேடி ஓடிட்டுருக்கோம் இது ஹெல்தியாக இருக்குமா அது ஹெல்தியாக இருக்குமா அப்படின்னு இந்தமாதிரி ரெசிப்பிலாம் நம்ம செஞ்சு குழந்தைங்களுக்கு கொடுக்கும்போது குழந்தைங்களுக்கும் ஹெல்த்தியாக இருக்கும் அவங்களுக்கு சாப்பிட சாப்பிட பார்த்திங்கன்னா அப்படியே பழக்கமாயிடும் இப்போ நான் பார்த்தீங்கன்னா குருணி ஒரு டம்ளர் சேர்த்துருக்கேன் அதே டம்ளரில் கால் டம்ளர் பார்த்திங்கன்னா சிறு பருப்பு சேர்த்துக்குங்க சேர்த்துட்டு இது ரெண்டுத்துமே நல்லா வாஷ் பண்ணி எடுத்துகிட்டு ஒரு குக்கருக்கு மாற்றிக்கலாம் இது தனித்தனியாக வேக வைக்க வேணாம் ரெண்டுமே ஒரேடியாக சேர்த்து நம்ம வேக வச்சு எடுத்துப்போம் இப்போ இது குக்கரில் பார்த்திங்கன்னா ரெண்டில் மூணு விசில் கொடுத்தா போதும் கரெக்டாக வெந்து வரும் நமக்கு இப்போ இது குக்கருக்கு மாற்றிட்டேன் இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்குங்க உப்பு சேர்த்துட்டு இது ஒரு டம்ளர் குருணைக்கு அஞ்சு டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்குங்க கரெக்டாக இருக்கும் ரொம்பவும் தண்ணி கம்மியாக சேர்த்துட்டீங்க அப்படின்னா ரொம்பவும் ட்ரையாக இருக்கும் பொங்கல் ஆற ஆறு பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் ரொம்பவும் ஆகிடும் சாப்பிட பிடிக்காது கொஞ்சம் அப்படியே இலகுனா இருந்தால் தான் சாப்பிடவும் நல்லாயிருக்கும் நமக்கு நைஸாக இறங்கும் நமக்கு இப்போ நல்லா வெந்து வந்திருக்கு பாருங்கள் இப்போ இது கூட நம்ம கீயை போட்டு தாளிச்சிடலாம் ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு கீ சேர்த்துக்கங்க ஒரு சின்ன கடையை வச்சுட்டு கீ கூடவே பார்த்திங்கன்னா ஒரு ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு மிளகு கால் ஸ்பூன் சீரகம் ஒரு சின்ன துண்டு இஞ்சி கட் பண்ணி சேர்த்துருக்கேன் வேறு எந்த ஒரு பொருளுமே எக்ஸ்ட்ராவாக சேர்க்கலை பொங்கலுக்கு நம்ம நார்மலாக எது சேர்ப்போமோ இது மட்டும் தான் சேர்த்துருக்கேன் இதில் பார்த்திங்கன்னா பச்சை மிளகாய் அதுக்கப்புறம் முந்திரி இதெல்லாம் சேர்ப்பாங்க இல்லையா அதெல்லாம் வேண்டாம் இதுவே சேர்த்து நீங்கள் சிம்பிளாக செஞ்சு பாருங்கள் சூப்பராக இருக்கும் இந்த ரெசிபி ரொம்பவும் ஹெல்த்தியாக இருக்கும் ஒன்றுக்கு ரெண்டு மூணு நாட்டி சொல்கிறேன்னு சொல்லி நினைக்காதீங்க ஹெல்த்தியான பொருள் நம்ம வீட்டில் குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுக்கலாம் குழந்தைங்களுக்கும் கொஞ்சம் ஹெல்த்தியாக இருக்கும் இதை இப்போ நம்ம இதை கலந்து விட்டுட்டு தேவையான அளவு உப்பு கரெக்டாக இருக்கான்னு சொல்லி செக் பண்ணிக்கோங்க செக் பண்ணிவிட்டு இது நம்ம ஒரு ரெண்டு நிமிஷம் அப்படியே மூடி வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம சர்வ் பண்ணலாம் இது கூட பார்த்திங்கன்னா சட்னி பொட்டுக்கடலை சட்னி ரொம்பவும் டேஸ்ட்டாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கான க்ளிக் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃபார் வாட்சிங்